தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளிடம் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றன. தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து ஏராளமானோர் சென்னை திரும்பி வருகின்றனர். இதனை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றன. தேனி, கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னை வர வழக்கமாக 500 ரூபாய் முதல் 1100 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய விடியா திமுக அரசும் துறை அமைச்சரும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வருவது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.